சூர்யா ஜோதிகா கப்பல் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி கேர்லா இருந்துட்டு இப்போ கம்பேக் கொடுத்த ஜோதிகா நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, பொதுவா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே சோசியல் மீடியாவில பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, அவங்கள பத்தின அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜோதிகாவை எந்த சோசியல் மீடியாவிலயும் பார்க்கவே முடியாதுங்க. சோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஜோதிகா இப்போ இன்ஸ்டால என்ட்ரியை கொடுத்துருக்காங்க. எஸ், இன்ஸ்டால அவங்களோட பேஜ்ல ரொம்ப அழகான போட்டோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க இவங்களோட டீமோட ஹிமாலயாஸ் போயிருக்காங்க போல. அங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஹிமாலயாஸ் கிட்ட இருக்கிற பியூட்டிஃபுல் சீனரி ஜோதிகா கையில நம்மளோட நேஷனல் பிளாக வச்சிருக்க மாதிரியான ஒரு போட்டோவை தான் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோவை எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே எடுத்திருக்காங்க. இந்த போட்டோவை ஜோதிகா ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம சூர்யாவும் அவரோட பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. இப்படி சடனா இன்ஸ்டால என்ட்ரி கொடுத்திருக்க ஜோதிகாவை சூர்யா வார்ம் வெல்கம் பண்ணி என்ன சொல்லிருக்காருன்னா, என் பொண்டாட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட், உன்னை இன்ஸ்டால பாக்குறது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த போட்டோஸ ஷேர் பண்ண ஜோதிகா என்ன கேப்ஷனா போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் டைமா நான் சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்கேன், என்னோட லாக்டவுன் டைரிஸ்ல இருந்து நிறைய ஷேர் பண்றதுக்கு இருக்கு, அது எல்லாத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, லைஃப் இஸ் ஒன்லி அன் எக்ஸிஸ்டன்ஸ் அன்லஸ் வி ஸ்டார்ட் லிவிங் இட் அப்படின்னு ஒரு சூப்பரான கோட்டோட இந்த போட்டோஸையும் ஷேர் பண்ணிருக்காங்க. சோஷியல் மீடியாவில சடன் என்ட்ரியை கொடுத்த ஜோதிகாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இனிமே எந்த ஒரு அப்டேட் ஆயிருந்தாலும் டைரக்டா ஜோ கிட்டே கேட்டு தெரிஞ்சு அப்படின்ற ஒரு ஹாப்பியான மூட்ல தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க.